ஹாய் எவ்ரிவன் நீங்க பாக்குறது டெக்னோகாத்தி. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு இமேஜ் வந்து எப்படி கூகுள் மேப்ல அப்லோட் பண்றது. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து ஒரு பிளேஸ்க்கு போய் விசிட் பண்றீங்க, அங்கே விசிட் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஒரு இமேஜ், அதாவது ஒரு பிக்சர் எடுக்கிறீங்க. அந்த பிக்சர் வந்து அந்த பிளேஸ் வந்து வேற யாராவது சர்ச் பண்ணி பார்க்கும்போது உங்கள் பிக்சர் எப்படி அங்கே வரது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப், லைக் எல்லாம் போட்டுக்கோங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்தாச்சு வீடியோக்குள்ளே. இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா கூகுள் மேப் வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். கூகுள் மேப்பில் வந்து செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு பிளேஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஏதோ ஒரு பிளேஸ் செலக்ட் பண்ணலாம் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு நார்மல் ஒரு டேம் செலக்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, அந்த டேம் வந்து கீழே சர்ச்சில் இருக்குது, நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ செலக்ட் பண்ணி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அந்த டேம் வந்து வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செலக்ட் பண்ணி முடிச்சுன்னு கீழே வந்து யாராவது வீடியோஸ் போட்டுருக்காங்களோ இல்லை ஃபோட்டோஸ் போட்டுருந்தா அவங்க ஃபோட்டோஸ் வரும். ஸோ நான் போட்ட ஃபோட்டோ எது பார்த்தீங்கன்னா இந்த இதான் ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோ தான் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த பிளேஸில் இது இருக்கிற ஃபோட்டோ தான். ஸோ இந்த ஃபோட்டோ வந்து எப்படி நான் அப்லோட் பண்ணேன் அப்படிங்கிறத தான் அந்த வீடியோ அடுத்து பார்த்து சொல்ல போகிறேன். இது வந்து அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. பார்த்தீங்கன்னா மேட் ஆட் ஃபோட்டோ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த ஆட் ஃபோட்டோ கொடுத்தீங்கன்னா உங்கள் கேலரிக்குள்ளே போகும். அந்த மாதிரி கேலரிக்குள்ளே போகும்போது நீங்கள் வந்து எந்த ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பிளேஸில் கரெக்டாக செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் ஃபோட்டோ கொடுத்து நீங்கள் அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணி மேலே வந்து போஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த போஸ்ட் செலக்ட் பண்ணிங்கன்னா போதும் உங்களோட ஃபோட்டோ வந்து அப்லோட் ஆயிரும். அப்லோட் ஆனதுக்கப்புறம் உடனே வந்துடாது, கொஞ்சம் டைம் ஆகும், 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் தான் அந்த ஃபோட்டோ வந்து அந்த இடத்துலே வரும். ஸோ நீங்கள் வந்து அந்த இடத்துல வந்து போய் பார்த்துக்கலாம், உங்கள் ஃபோட்டோஸ் வந்து இருக்கும். பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ண ஃபோட்டோ தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேறு ஏதாவது ஃபோட்டோ வந்து நம்ம ரிப்போர்ட் கூட பண்ணலாம். அதாவது அந்த இடத்துல இல்லாத ஃபோட்டோஸோட நம்ம தேவைப்பட்ட ரிப்போர்ட் கூட மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளாக் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, செலக்ட் பண்ணால் வரும் நீங்கள் ரிப்போர்ட் ஆப்ஷன். ஸோ ஓகே, அவ்வளோ அந்த வீடியோ முடிச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிட்டா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.